தேவராஜ் நர்சரி 15 வருடத்திற்கு மேல் அனுபவம் உள்ள நர்சரி. எங்களிடம் கொடிக்கட்டு முறையில் வளர்க்கப்படும் முதல் தர நாற்றுகள் தரமானதாக கிடைக்கும். எங்களிடம் செவ்வந்தி, செண்டுமல்லி, கோழிக்கொண்டை, மிளகாய், தக்காளி, கத்தரிக்காய், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் போன்ற பயிர்களின் நாத்து வகைகள் தரமானதாக நியாயமான விலையில் கிடைக்கும். மேலும் அனைத்து வகையான நாத்துகளும் தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பான முறையில் டெலிவரி செய்யப்படும். மில்லத் நகர், சூளகிரி, கிருஷ்ணகிரி மாவட்டம். செல் 7633992351. எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு சூப்பரான ஒரு HF கிராஸ் மோடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாடு எங்கே இருக்குனாக்கா, திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் தெக்கலூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. இந்த மாட்டோட ஓனர் பேர் வந்து பார்த்தோன்னாக்கா மிஸ்டர் பார்த்திபன். இவர் மாட்டோட விற்பனை பதிவை நிறையவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம். புது வரவா இந்த HF கிராஸ் மாடோட விற்பனை பதிவை பார்த்துடலாம் வாங்க. இந்த HF கிராஸ் மாடு வந்து பார்த்தோன்னாக்கா தலையீத்து மாடு, 4 பல்லு பட்டிருக்கு. இந்த மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்குது அப்படின்னு நம்ம நண்பர் சொல்லியிருக்கேங்க. இந்த மாடு இன்னும் ஒரு வாரத்துலேருந்து, அதாவது 7 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே கன்று ஈன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் பார்த்தோன்னாக்கா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நண்பர் உறுதியாக சொல்லியிருக்காரு. அதாவது 8 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நல்ல தீவனம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கூட அதிகமாக எதிர்பார்க்கலாம். சீம்பால் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் தெளிதி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா கறவை இன்னும் கூட 10க்கு மேலே கூட இந்த மாட்டுக்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஏன்னா மாடு நல்லா நீட்டு போக்கில் பெரிய மாடாக இருக்குது, நல்லா பெருங்கூட்டு மாடாக இருக்குது. ஸோ இந்த மாட்டோட கறவை திறன் 10க்கும் மேலே கூட எதிர்பார்க்கலாம். தலையீத்து மாடு அப்படின்றதுனால ஒரு 7-8 ஈத்து வரைக்கும் வச்சு கறக்கக்கூடிய மாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து தண்ணி தீவனத்துக்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தீவனத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த புல் கொடுத்தாலும் வெக்கா எது இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணத்துலேயும் எந்த குறையும் கிடையாது, ரொம்ப அமைதியான மாடு. பாருங்கள், அந்த பாப்பா காம்பு பிடிச்சி தொட்டு பார்க்குறாங்க, இழுத்து பார்க்குறாங்க, கறவை கறக்கிற மாதிரி கூட பண்ணி பார்க்குறாங்க. எந்த தொந்தரவுமே பண்ணலை, ரொம்ப அமைதியான மாடு, ரொம்ப குணமான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சுழி பிரச்சனை இந்த மாட்டுக்கு கிடையவே கிடையாது, சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாடு குணத்துலேயும் சுழியிலையும் எந்த தொந்தரவும் கிடையாது, ரொம்ப அமைதியான குணமான மாடு. அந்த மாதிரி இந்த மாட்டுக்கு மடிக்காம்பு பார்த்தோன்னாக்கா நல்ல பெரிய மடிக்காம்பாக இருக்குது. அதாவது காம்பு நல்ல பெரிய காம்பாக இருக்குது, கறவைக்கு நல்ல உகந்ததாக இருக்கும் பூக்காம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர் பார்த்திபனை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த சூப்பரான HF கிராஸ் மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த HF கிராஸ் மாட்டோட விற்பனை விலை பார்த்தோன்னாக்கா ₹46,000 சொல்லியிருக்காங்க. இந்த 46,000 விலையை நம்ம சைட்லேருந்து அனுசரித்து கூட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவைலபிள் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து வாடகை வந்து செப்பரேட்டாக வந்துடும், உங்களுக்கு மாட்டோட விலை தனி, மாட்டு வண்டி வாடகை வந்து தனியாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர் பார்த்திபனை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு கூட இந்த சூப்பரான HF கிராஸ் மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவு இருந்ததுனாக்கா தாராளமாக எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.